இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வு ரத்து தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர், எந்த ஒரு கல்லூரி சேர்க்கையாக இருந்தாலும் அதற்கு வைக்கப்படும் நுழைவுத் தேர்வு என்பது ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களை பாதிக்கும் என கூறினார். 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே கல்லூரி மாணவர் சேர்க்கை அமைய வேண்டும் என்பதில் இந்த அரசு உறுதியாக இருப்பதாக கூறிய முதலமைச்சர், மருத்துவ படிப்பில் நீட் தேர்வை முன்னிறுத்தியதால் மாணவர்கள் பாதிக்கப்படுவதாகவும், நீட் தேர்வு பள்ளிக் கல்வியை அர்த்தமற்றதாக்குவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தையே நீட் தேர்வு சீர்குலைப்பதாக கூறிய முதலமைச்சர், இதனை வேடிக்கை பார்க்க முடியாது என்றார். நீட் விலக்கு மசோதா ஆளுநரால் இதுவரை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படவில்லை என்றும், இது தொடர்பாக முறையிட சென்ற அனைத்துக் கட்சி குழுவை சந்திக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திக்க மறுத்துவிட்டதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை நேரிலே சந்திக்க நேரம் கேட்டனர். ஆனால் இதுவரையில் அவர்களை சந்திக்க மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் மறுத்து வருகிறார். மக்கள் பிரதிநிதிகளை மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் சந்திக்க மறுப்பது மக்களாட்சியுடைய மாண்புக்கு எதிரானதாகும். எட்டரகோடி தமிழக மக்கள் எதிர்பார்ப்புகளையும் நமது மாணவர்களுடைய கனவுகளையும் நிறைவு செய்வதற்கான இந்த அரசின் முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்ட கொள்கையிலிருந்து எழுமுனை அளவு கூட பின்வாங்க மாட்டோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரும் சட்ட மசோதா கிடப்பில் இருக்கும் நிலையில் இதுகுறித்து எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி ஆலோசிக்க நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்றார். நமது சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை நாளை மறுநாள் அதாவது 8/1/2022 அன்று கூட்டுவது என்று முடிவு செய்திருக்கிறோம். அந்த கூட்டத்தில் நீங்கள் அனைவரும் கட்சியினுடைய தலைவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் சேர்த்து நிறைவேற்றிய இந்த தீர்மானம் தான். அதனால் இதில் முக்கியத்துவத்தை நீங்கள் கருதி அனைத்து கட்சி தலைவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் நீட் தேர்வுக்கு எதிரான சமூக நீதிக்கான நமது போராட்டம் தொடரும் என்பதை இந்த மாமன்றத்தில் தெரிவித்து அமைகிறேன். வணக்கம். பேருந்துகளில் 50% பயணிகளுக்கே அனுமதி என உத்தரவிடப்பட்ட நிலையில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த கட்டுப்பாடுகள் பின்பற்றப்படவில்லை. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழக அரசு ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. இதில் பேருந்துகளில் 50% பயணிகளுக்கு மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் கோவை மாநகரில் புதிய கட்டுப்பாடுகளின் கீழ் பேருந்துகள் இயக்கப்படாத சூழல் நிலவி வருகிறது. காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் அனைத்து பேருந்துகளிலுமே முழுமையான இருக்கைகளில் மக்கள் பயணம் செய்து வருகிறார்கள். கட்டுப்பாடுகள் குறித்து பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. பேருந்துகளில் 50% பயணிகளுக்கு அனுமதி என்ற கட்டுப்பாடு திருச்சியில் பேரளவு மட்டுமே கடைபிடிக்கப்பட்டது. அரசு பேருந்துகளில் கூட்டம் நிரம்பி வழிய மக்களும் மாஸ்க் எதுவும் அணியாமல் பயணித்தனர். பேருந்து நிலையம் முழுவதும் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. எல்லாருமே இப்போ நாங்களாம் கிராமத்துல இருந்து வேலைக்கு வரோம். 50 பேருன்னா எங்க ஊர்லயே இன்னைக்கு 70 பேர் வர்றோம் வேலைக்கு. அதை விட்டா வேற வழி இல்லை எங்களுக்கு. பஸ் இல்லை. அப்புறம் நாங்கள் வந்து 10 ரூபா சம்பாரிச்சாதான் நாங்க வேலைக்கு போக முடியும். வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னும் ஒரு பஸ் எக்ஸ்ட்ரா விடணும். பஸ் எக்ஸ்ட்ரா விட்டா நாங்க வர முடியும் வேலைக்கு. நாங்க வந்து வேலைக்கு வந்தாதான் 10 ரூபா சம்பாதிக்க முடியும், இல்லைன்னா இல்ல. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் காரணமாக திருநெல்வேலி மாநகரில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இரவு நேர ஊரடங்கு இருப்பதால் 10 மணிக்கு முன்னதாகவே வியாபாரிகள் கடையை அடைத்து செல்ல வேண்டும் என மாநகர காவல் துணை ஆணையர் சுரேஷ்குமார் கூறினார். திருச்செந்தூர் பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் இரவு 10 மணிக்கு மேல் நடந்து செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். எல்லாத்துக்குமே அந்த நேரங்களில் கம்ப்ளீட் லாக்டவுன், யாரும் எந்த மூமெண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவாக சொல்லி சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு உண்டான நடைபாதை எவ்வளோ தூரம் போகணுமோ அவங்க அதை பிளான் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இந்த லாக்டவுன் டைமில் அவங்க வெளியே வராமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. அரசின் வழிகாட்டுதல அவங்க வந்து கடைபிடித்து நடந்தா இந்த கொரோனா பரவலிருந்து நம்ம தப்பிக்கிறது தான் இவ்வளவுமே சொல்றோம். ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் ஆவடி அம்பத்தூர் மார்க்கமாக சென்னை சென்ட்ரல் வேளச்சேரி செல்லும் மின்சார ரயிலில்
கூட்டம் அதிகமாக இருந்தது. பேருந்துகளில் கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. முக்கிய பேருந்து நிறுத்தங்களில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டார்கள். ஜனவரி 16 இயக்கப்படும் பொங்கல் அரசு சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை முடிந்த பின்னர் பிற ஊர்களிலிருந்து சென்னை வரும் பயணிகளுக்காக ஜனவரி 16 முதல் 18 வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் மொத்தம் 16,709 பேருந்துகளை இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து துறை அறிவித்திருந்தது. ஜனவரி 16 ஞாயிற்றுக்கிழமை 7,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. சென்னையிலிருந்து சொந்த ஊர் செல்ல தற்போது வரை 32,000 பேரும் பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்புவதற்கு 10,000 பயணிகளும் முன்பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் 16 இயக்கப்படும் பொங்கல் சிறப்பு அரசு பேருந்துகளுக்கான முன்பதிவு நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அதற்கான காரணம் தெரிவிக்கப்படாத நிலையில் ஜனவரி 17-18 இயக்கப்படும் அரசு சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு தொடரும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 10 வரை ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ள தமிழ்நாடு அரசு 9 முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என அறிவித்துள்ளது. இருப்பினும் 16 ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுமா என்ற அறிவிப்பு வெளியாகவில்லை. இந்தியாவில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 100,000 நெருங்கி வருகிறது. நாடு முழுவதும் செவ்வாய்க்கிழமை 58,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் நேற்று 90,928 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இது முந்தைய நாளை விட 56% கூடுதலாகும். அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 26,538 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 19,206 பேர் குணமடைந்த நிலையில் சிகிச்சையில் உள்ளோரின் எண்ணிக்கை 285,401 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 325 பேர் உயிரிழந்திருப்பதால் கொரோனா மரண எண்ணிக்கை 482,876 அதிகரித்துள்ளது. ஒமைக்ரான் பாதிப்புகளை பொறுத்தவரை 2,630 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் 148.67 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி இதுவரை செலுத்தப்பட்டுள்ளது. பஞ்சாபில் நடத்தப்பட்ட போராட்டம் பிரதமரின் வருகைக்கு எதிரானது இல்லை என்றும் பிரதமர் சாலை மார்க்கமாக வருவதே தங்களுக்கு தெரியாது எனவும் பாரதிய கிசான் கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் நேற்று நடக்கவிருந்த நிகழ்ச்சிகளில் பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கவில்லை. இதற்கு விவசாயிகளின் போராட்டம்தான் முக்கிய காரணம் என்றும் திடீரென அவர்கள் போராட்டம் நடத்தியதாகவும் புகார் எழுந்தது. இந்த நிலையில் பிரதமர் வருவதை அறிந்து தாங்கள் போராட்டம் நடத்தவில்லை என பாரதிய கிசான் கூட்டமைப்பைச் சேர்ந்த சுர்ஜித் சிங் ஃபூல் தெரிவித்திருக்கிறார். 1 மணி அளவில் போராட்ட களத்திலிருந்து வெளியேறுமாறு அப்பகுதி மக்கள் கூறியதாகவும் ஆனால் பிரதமருக்காகத்தான் வெளியேற சொல்கிறார்கள் என்பதை தாங்கள் நம்பவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இது ஒரு பக்கம் இருக்க பிரதமருக்கு உரிய பாதுகாப்பை வழங்க பஞ்சாப் மாநில போலீசார் தவறிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பிரதமர் பயணம் மற்றும் அந்த பகுதியில் நடக்கும் விவசாயிகள் போராட்டம் குறித்து உளவுத்துறை மாநில போலீசாருக்கு எச்சரிக்கை விடுத்ததாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. சிறப்பு பாதுகாப்பு குழுவின் உத்தரவுகளை மாநில போலீஸ் சரியாக பின்பற்றவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் ஆளும் மாநிலம் என்பதால் பிரதமருக்கான பாதுகாப்பு மறுக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே சமயம் போலீசார் எந்த விதிமீறலிலும் ஈடுபடவில்லை என கூறியுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா மாநாட்டிற்கு கூட்டம் கூட்ட முடியாததால் பாதுகாப்பு குறைபாடு என பொய்யான காரணத்தை பாரதிய ஜனதா கூறுவதாக தெரிவித்துள்ளார். பிரதமருக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டதாக எழுந்த புகார் குறித்து விரிவான விசாரணைக்கு பஞ்சாப் அரசு உத்தரவிட்டிருக்கிறது. நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை இந்த விவகாரம் ஏற்படுத்தியதால் இதுகுறித்து முழுமையாக விசாரிக்க சிறப்பு குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி மேதாப் சிங்கில், உள்துறை விவகாரங்களுக்கான முதன்மை செயலர் மற்றும் நீதிபதி அனுராக் வர்மா ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். 3 இந்த கமிட்டி தனது அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதிமுக முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை ஜனவரி 20 வரை சிறையில் அடைக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆவின் உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக 3 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கர்நாடக மாநிலம் ஹசன் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து ராஜேந்திர பாலாஜி மற்றும் அவருடன் கைதான கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 4 தனிப்படை போலீசார் விருதுநகர் மாவட்ட காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். நள்ளிரவு விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட ராஜேந்திர பாலாஜியிடம் மதுரை சரக டிஐஜி காமினி மற்றும் மாவட்ட எஸ்பி மனோகரன் ஆகியோர் 6 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர்.
அப்போது காவல் நிலையம் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் குவிந்த ராஜேந்திர பாலாஜியின் ஆதரவாளர்கள் 84 பேரை போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்பு ராஜேந்திர பாலாஜிக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நீதிபதி பரம்வீர் முன்பு ராஜேந்திர பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சரின் முன்ஜாமீன் கோரிய மனு விசாரணைக்கு வர இருப்பதாக அவருடைய தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்டார். இதனால் கைது நடவடிக்கை கைவிட வேண்டும் என்றும் வெளியூர் செல்லாமல் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தருவதாகவும் வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, ஏன் 20 நாட்களாக வெளியூரில் இருந்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி பரம்வீர் உத்தரவிட்டார். Let's go.